வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் மார்வாடிகள் செய்கிற தீபாவளி அன்னிக்கு செய்கிற ரகசிய வழிபாட்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க ஏன்னால் தீபாவளி அன்னிக்கு அமாவாசை திதியும் வருது அமாவாசை திதியில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு செய்கிறனால இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மஞ்சள் மூட்டையில் மூன்று லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற பொருள் தான் வைக்க போகிறோம் அது என்னென்ன பொருள் அது எந்த நேரத்தில் நம்ம முடிச்சு போட்டு வைக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி அது என்ன பொருள் அப்படின்றத முதல்ல பார்க்கலாங்க ஒரு மஞ்சள் துணின் இந்த மாதிரி சதுரமாக நம்ம வெட்டி எடுத்துக்கணுங்க மஞ்சள் பட்டு துணியாக இருந்தால் இன்னுமே விசேஷமானது அதை எடுத்துக்கணும் ரெண்டாவது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு மகாலட்சுமியின் கடாட்சம் பெற்ற பொருளில் ஒன்று கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் கண்டிப்பாக ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்துக்கணுங்க ஒரு ரூபாய் நாணயமும் நம்ம வச்சுக்கணும் அடுத்த பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்க மோதிரம் உங்கள்கிட்ட தங்க மோதிரம் இருந்தால் தங்க மோதிரம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா மூக்குத்து இருந்தால் கூட அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு தங்க பொருள் இருக்கணுங்க நான் மோதிரம் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு வேறு எந்த கயிறாலும் நம்ம கட்டக்கூடாதுங்க இந்த முடித்த மஞ்சள் கயிறால் தான் நம்ம இந்த முடிச்ச கட்டணும் ஏன்னால் நம்ம மகாலட்சுமி கிட்டே இந்த முடிச்ச வைக்க போகிறோங்க இது தாங்க இதோட தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் வெறும் மூணே பொருளை வச்சு நம்ம இந்த மூடிச்ச தயாரிக்க போகிறோம் முதல்ல இந்த மஞ்சள் துணியை நம்ம நல்லா வச்சுக்கணுங்க அடுத்தது கல்லூப்பு சிறிதளவு இருந்தால் கூட போதுங்க ரொம்ப நிறைய வேணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சமாக அதில் போட்டுக்கணுங்க கல்லூப்பு மகாலட்சுமின் கடாட்சம் பெற்ற பொருளில் ஒன்றுங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபாய்க்காய் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த ஒரு ரூபாய் காயினும் இதில் மேலே கல்லுப்பு மேலே வச்சிடணுங்க ரொம்ப எளிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது ஏன்னா நம்ம இந்த பரிகாரத்தை அன்று நம்ம செய்ய போகிறோம் அதனால் இதுக்கு நிறைய சக்தி இருக்குதுங்க அடுத்தது தங்க மோதிரம் அதையும் அதில் வச்சிடலாங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது ரொம்ப நம்பிக்கையோடு செய்யணும் இது நடக்குமா நடக்காதா அப்படியெல்லாம் நினச்சி செய்யக்கூடாது ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அடுத்தது அவ்வளோதாங்க இந்த பொருள்லாம் வச்சு நம்ம ஒரு மூட்டையாக கட்டிடணும் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு வர அமாவாசை அந்த அன்னிக்கு தீபத் திருநாள் வேறு அந்த அன்னிக்கு நம்ம செய்கிற இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க நாம் என்ன நினச்சி இந்த மூட்டையை கட்டுறோமோ அது உடனே நிறைவேறும் இந்த மூட்டையில் உள்ள உப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் கடாட்சம் பெற்ற பொருள் அதில் வைக்கிற அந்த தங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்க நகையை அதிகமாக உங்களுக்கு சேர்க்குங்க அதில் உள்ள காயின்ஸ் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடே வராது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிகிட்டு அதுக்கப்புறந்தான் இந்த பரிகாரத்தை செய்யவே ஆரம்பிக்கணுங்க இந்த முடிச்ச வந்து மஞ்சள் கயிறால் முடிச்சுட்டு நாம் அந்த முடிச்ச மேலே மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக திலகமிடணுங்க ஏன்னால் இது மகாலட்சுமியின் பாதத்தில் நம்ம வைக்க போகிறோம் இந்த முடிச்சை நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு மூட்டையாக தயார் செஞ்சுட்டு குலதெய்வத்தை முதல்ல மனதார வேண்டிக்கணுங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லணும் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அடமானத்தில் இருக்கும் நகை சொத்து பத்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் மீட்கப்பட வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கிட்டே இந்த முடிச்ச தயார் செய்யணுங்க தயார் செஞ்சு முடித்தோடனே அந்த அந்த மூட்டையை நீங்கள் எடுத்து மகாலட்சுமின் உங்கள் பூஜை அறையில் இருக்கிற மகாலட்சுமியோட படத்துக்கு கீழே அவங்க பாதத்தில் கொண்டு போய் வெச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கற்பூர ஆரத்தி காட்டி அதை அப்படியே பூஜாரையில் இரவு முழுவதும் அப்படியே வச்சிருங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்குது அந்த திதிக்குள்ளாரியே இந்த முடித்து நீங்கள் எடுத்து பிரித்து அந்த கல்லுப்பை மட்டும் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் அதை அப்படியே கரை போட்டுருங்க போடும்போது நீங்கள் என்ன சொல் மனசில் நினச்சிக்கணுன்னா கடன் கையை விட்டு கரைந்து போய்விட்டது என்று முடிவு செய்து இந்த கல்லுப்பை நீங்கள் அப்படியே தண்ணீரில் கரைக்கணுங்க அதில் உள்ள அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியில் செலுத்துருங்க அதுக்கப்புறம் அதில் உள்ள தங்க மோதிரத்தை நீங்கள் பீரோவில் எடுத்து வைக்கலாம் இல்லை நீங்கள் அணிஞ்சிக்கணுனாலும் நீங்கள் அணிஞ்சிக்கலாம் இது தாங்க அந்த எளிய பரிகாரம் மாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கையில் எடுத்த கல்லுப்பை தண்ணீரில் கரைச்சிங்க இல்லைங்களா அது எப்படி கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போய்விட்டதல்லவா அது போலத்தான் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும் கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையை எல்லாம் இறக்கி வைத்து விடுவீர்கள் கடனையெல்லாம் திருப்பி அடைத்து விடுவீர்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரம் இதில் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்யணும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்